वर्ल्ड्स बेस्ट तमिल चैनल को வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்க விருப்பது ஜெனரல் ஸ்டடிஸ் 8th சோஷியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8 க்கான காணொளி. டெஸ்ட் நம்பர் 8 க்கான காணொளி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த காணொளி மிக மிக முக்கியமா TNPSC தேர்வுல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு மிக மிக முக்கியமான காணொளி. அது மட்டும் இல்லாம தற்போது பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் மே மாதம் வந்து குரூப் 2 தேர்வு நடைபெற உள்ளது. குரூப் 2 குரூப் 2 ஏ அதே மாதிரி ஜூலை மாதம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு நடைபெற உள்ளது. அந்த வகையில் இந்த காணொளி வந்து அந்த தேர்வுக்கு தயாராயிட்டிருக்கிற தேர்வர்களுக்கு மிக மிக முக்கியம். அதனால பாருங்க இதுல வந்து மொத்தம் 55 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த காணொளி வந்து பாத்தீங்கன்னா 8 வகுப்பு சமூகரியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கடைசி காணொளி. இதுல வந்து 55 வினாக்கள். ஏற்கனவே 7 காணொளி 7:35 கிட்டத்தட்ட 350 வினாக்கள் வந்து தொகுத்து வழங்கி இருக்கிறேன். இப்போ வந்து 55 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 வகுப்பு சமூகரியல் புத்தகத்திலிருந்து 405 வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் கேள்வி, தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர்ஸ் தொலைவிலும் ஓர் அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இங்க வந்து கால் வாங்கல. தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஓர் அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து இரண்டாவது கேள்வி, இரு சக்கர வண்டியின் பின் இருக்கையில் டேஷ் நபர் மட்டுமே அமர அனுமதி உண்டு. இதுக்கு சரியான விடை ஒரு நபர் மட்டுமே அமர அனுமதி உண்டு. அடுத்து மூன்றாவது கேள்வி, சிவப்பு வண்ண இலக்கத்தகடு டேஷ் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ரொம்ப ரொம்ப முக்கிய இந்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் வாகனத்தில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவப்பு வண்ண இலக்கத்தகடு இந்திய குடியரசுத் தலைவர் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டு, சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2011 முதல் 2020 வரை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, விபத்துகளின் நேரடி விளைவுகள், விபத்துகளின் நேரடி விளைவுகள் இவை அனைத்தும் என்னென்ன பாருங்க, உயிரிழப்பு, படுகாயம், உடைமைகளுக்கு சேதம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லேயோ அதாவது பார்த்தீங்கன்னா 2-வீலர்லையோ 4-வீலர்லையோ பயணம் செய்பவர்கள் மிகவும் கவனமாக பயணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வேகத்தை குறைத்து மெதுவாக அந்த ரோட்டில் எத்தனை கிலோமீட்டர் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் செய்யவும். அடுத்து ஆறாவது கேள்வி, விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்பவை, விபத்துக்களின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்பவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இருக்கை வார்ப்பட்டை மற்றும் தலைக்கவசம். அதாவது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்னு சொல்லக்கூடிய இருக்கை வார்ப்பட்டை மற்றும் ஹெல்மெட் என சொல்லக்கூடிய தலைக்கவசம், இவை இரண்டும் தான் விபத்துக்களின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்பவை. அடுத்து ஏழாவது கேள்வி, சாலை விபத்துக்கான காரணம், சாலை விபத்துக்கான காரணம். இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும் என்னென்னது, தடுத்து நிறுத்தும் கருவி பழுது அதாவது பிரேக் பிடிக்காமல் போகிறது, அதேமாரி டயர் வெடிக்கிறது, அதிகப்படியான சுமை, இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்துக்கான காரணங்கள். ஹெவி வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா அதிக லோடு கொண்டு போனாங்கன்னா அது வந்து விபத்து ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அடுத்து எட்டாவது கேள்வி, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இந்திய இராணுவப்படையின் முதன்மை நோக்கமானது, இந்திய இராணுவப்படையின் முதன்மை நோக்கமானது. இதுக்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும் என்னென்னது, தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல், இவை மூன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவப்படையின் முதன்மையான நோக்கம். அடுத்து பத்தாவது கேள்வி,
இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15 ஜனவரி 15 அடுத்து 11வது கேள்வி அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது இது மிக மிக முக்கியமான கேள்வி இதுக்கு ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் அடுத்து இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978 ஆப்ஷன் சி அடுத்து 13வது கேள்வி இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது அவைகளுள் ஒன்று இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது அவைகளுள் ஒன்று இது மிக மிக முக்கியமான கேள்வி பஞ்சசீலம் அடுத்து 14வது கேள்வி பின்வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் அடுத்து 15வது கேள்வி இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அதாவது 5 ஸ்டார் அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சிங் அடுத்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு அடுத்து 17வது கேள்வி அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் இதுக்கு சரியான விடை வி கே கிருஷ்ணமேனன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணிசேராமை என்ற இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சார்பாகவும் சேராமல் ரஷ்யா சார்பாகவும் சேராமல் தானே வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒன்று தான் அணிசேராமை அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்து அணிசேராமை பற்றி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஏற்கனவே வந்து ஒரு காணொலி தொகுத்து வழங்கியிருக்கிற அதை போய் பார்த்துக்குங்க இப்போ இந்த சொல்லை உருவாக்கியவர் யார் இது வந்து பார்த்திங்கன்னா வி கே கிருஷ்ணமேனன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வழங்கக்கூடிய அதாவது 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரை வழங்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து இடம்பெறக்கூடிய கேள்விகள் அனைத்துமே மிக மிக முக்கியம் ஏதாவது ஒரு தேர்வில் வந்து நம்ம இந்த புதிய பாடத்திட்டத்திலிருந்து வழங்கக்கூடிய சமூகரியல் கேள்வி வந்து நிறைய கேள்விகள் இடம்பெறலாம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் மிக மிக முக்கியம் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கேள்வி கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அடுத்து 18வது கேள்வி இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன இதுக்கு சரியான விடை பாதுகாப்பு அமைச்சகம் அசாம் ரைஃபிள்ஸ் வந்து எதன் கீழ் செயல்படுகிறது உள்துறை அமைச்சகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்திய ஆயுதப்படைகள் பாதுகாப்பு அமைச்சகம் அடுத்து சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1962 ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்திய கடலோர காவல் படை எதன் கீழ் செயல்படுகிறது இதுக்கு சரியான விடை பாதுகாப்பு அமைச்சகம் அடுத்து இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா அடுத்து இந்தியா எந்த நாட்டோடு பொதுவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை இதுக்கு சரியான விடை ஸ்ரீலங்கா ஏன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் உள்ளது அதனால் வந்து இந்த நாட்டோட நாம் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை மீதி பாருங்கள் நேபாளம் பர்மா ஆப்கானிஸ்தான் இதன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம் அதேமாரி பாகிஸ்தான் ஆகட்டும் சீனாவாகட்டும் அதேமாரி திபெத்
பங்களாதேஷ் ஆகிய மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாடுகளுடன் நம்ம இந்தியா வந்து நிலை எல்லையை அந்த ஏழு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கின்றன. அடுத்து இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அடுத்து 24வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது மேற்கண்ட அனைத்தும். பாருங்க, குடிமக்கள், குடிமக்கள் மற்றும் அரசாங்கம் இரண்டு மாநில அரசாங்கங்களுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. அடுத்து கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதன்மை அதிகார வரம்பு. முதன்மை அதிகார வரம்பு. அடுத்து 26வது கேள்வி பாருங்க, பின்வரும் எந்த மாநிலம் அல்லது எந்த யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய மூன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அடுத்து பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, உச்சநீதிமன்றத்தால். அடுத்து 28வது கேள்வி, இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? இதுக்கு சரியான விடை ஒன்று, அதாவது உச்சநீதிமன்றம் வந்து ஒன்று தான் இருக்குது. அது எங்குள்ளது? தலைமையகம் டெல்லி. அடுத்த கேள்வி அதான் வருது, உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. புதுதில்லி. அடுத்து 30வது கேள்வி, எஃப்ஐஆர் என்பது, எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கை. அடுத்து குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அமர்வு நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றம். அடுத்து 32வது கேள்வி, ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1773. அடுத்து 33வது கேள்வி, வில்லியம் கோட்டை நிறுவப்பட்டுள்ள இடம். இதுக்கு சரியான விடை கொல்கத்தா. கொல்கத்தா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, அதேமாதிரி வில்லியம் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா, அதேமாரி செங்கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற அது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. இதெல்லாம் வந்து இந்த கோட்டையெல்லாம் மிக மிக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடங்கள், அந்த கோட்டைகள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரெட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய செங்கோட்டை அமைந்துள்ள இடம் புதுதில்லி, அதேமாரி வில்லியம் கோட்டை கல்கத்தா, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம். முதன் முதல உச்சநீதிமன்றம் இந்தியாவில் வந்து நிறுவப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. தற்போது வந்து எங்குள்ளது? டெல்லி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 35வது கேள்வி, யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ். அடுத்து 36வது கேள்வி, விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு. விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. அடுத்து 37வது கேள்வி, உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? இதுக்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும், என்னென்னது? தங்கம், வெள்ளி, வெண்கலம். அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, இந்திய ரூபாய் குறியீட்டினை, இந்த குறியீடு இருக்கு இல்லைங்களா, இந்த குறியீட்டை வடிவமைத்தவர் யார்?
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உதயகுமார், உதயகுமார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று, மிக மிக முக்கியமான கேள்வி. அடுத்து 39வது கேள்வி, பணத்தின் மதிப்பு என்பது ஏ மற்றும் பி, அதாவது அக பண மதிப்பு புற பண மதிப்பு. அடுத்து 40வது கேள்வி, வங்கி பணம் என்பது எது, வங்கி பணம் என்பது எது, மேற்கூறி அனைத்தும், அதாவது காசோலை, வரைவு, அதேமாதிரி கடன் மற்றும் பற்று அட்டைகள். அடுத்து 41வது கேள்வி, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும், முதலீட்டு கருவி போன்றவைகள். இதில் முதலீட்டு கருவி அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவது, மீதி மூன்று பாருங்க, பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, இவையெல்லாம் முதலீட்டு கருவி. அடுத்து பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள், பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் மேற்கண்ட அனைத்தும், அதாவது வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். அடுத்து 43வது கேள்வி, ரூஃபியா என்பது டேஸ் நாணயம் என்று பொருளாகும். இதுக்கு சரியான விடை வெள்ளி நாணயம். அடுத்து பொற்கொள்ளர்களின் ரசீது காகித பணமாக மாறியது. அடுத்து பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் உலோகப்பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர், இதுக்கு சரியான விடை வாக்கர். அடுத்து இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேசால், அதாவது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்தியாவின் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1956. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது. இதுக்கு சரியான விடை ஏ மற்றும் பி, அதாவது முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம். அடுத்து 49வது கேள்வி, அதாவது டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர், இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து 50வது கேள்வி, பொதுத்துறை என்பது சேவை நோக்கம் உடையது. அடுத்து 51வது கேள்வி, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. அடுத்து 52வது கேள்வி, இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து நித்தி ஆயோக் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இதன் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். அடுத்தது கலப்பு பொருளாதாரம் என்ற பொருளாதார நடவடிக்கை தோன்ற காரணமானவர், இதுக்கு சரியான விடை நேரு. அடுத்து 2வது 5ஆண்டு திட்டகாலம், இதுக்கு சரியான விடை 1956 வரை. இந்த திட்டத்தை யாருடைய பெயரில் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மகாலனோபிஸ் திட்டம்தான், 2வது 5ஆண்டு திட்டம். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, எல்லாருக்குமே தெரியும், இந்திய ரயில்வே தான் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொலி. இது வந்து கடைசி காணொலி, இதில் வந்து மொத்தம் 55 வினாக்களுடன் விடைகளையும் பார்த்தோம்.
இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த காணொளி வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் இளம்பர் இல்லைங்களா அது வந்து அதுக்கு வந்து இந்த காணொளி வந்து மிக மிக முக்கியம் அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வாகட்டும் அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆகட்டும் அந்த எக்ஸாம் ஆகட்டும் அல்லது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனான எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஐபிபிஎஸ் பேங்கிங் எக்ஸாம் ஆகட்டும் அதே மாதிரி மற்ற போட்டித் தேர்வுகளில் எங்கெங்கே அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் இடம்பெறுதோ அங்கெல்லாம் இந்த காணொளி வந்து மிக மிக முக்கியம் இப்போ வந்து தற்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் டூஏ குரூப் ஃபோர் வந்து கான்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க அது வந்து அடுத்தடுத்து அந்த தேர்வுகள் இடம்பெற உள்ளது அதனால் வந்து அந்த தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற தேர்வர்களுக்கு மிக மிக முக்கியம் அதேமாரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எயிட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் எட்டுக்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி